வணக்கம் நண்பர்களே, நான் வசுமதி. வெல்கம் டு ஓடி விளையாடு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இப்ப தெரியும், எங்க பார்த்தாலும் நம்ம வந்து சதுரங்க கட்டங்களா நம்மள சுத்தி இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல வந்து செஸ் ஒலிம்பியாடு வந்து நம்ம மகாபலிபுரத்துல ஆரம்பிக்க போறாங்க. இந்தியால தமிழ்நாட்டுல அது நடக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அதுக்கு எவிரெண்டா நேப்பியார் பாலம் கூட நம்மளுக்கு வந்து இந்த கருப்பு வெள்ளை சதுரங்க கட்டங்களாக வந்து அதை அலங்கரிச்சிருக்காங்க. அதுல வந்து பாசிட்டிவா நிறைய ஒப்பீனியன் இருக்கு, இல்ல இதுலனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒப்பீனியன் தாண்டி இந்த செஸ் ஒலிம்பியா நடக்க போகுது. அதை பத்தி நம்ம வந்து நம்மகிட்ட உரையாட வாசுதேவன் சார் வந்திருக்காங்க. வாசுதேவன் சார் வந்து இன்டர்நேஷனல் செஸ்ஸோட ஆர்பிட்டரா இருக்காங்க. ஆர்பிட்டர்னா இங்க என்னன்னா, நம்ம வந்து கிரிக்கெட்ல வந்து ரெஃப்ரி, ஃபுட்பால்ல வந்து கிரிக்கெட்ல அம்பையர், ரெஃப்ரி ஃபுட்பால் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து உள்ள அந்த நடுவரை வந்து ஆர்பிட்டர்னு சொல்றாங்க. அந்த ரோலை வந்து வாசுதேவன் சார் பிளே பண்றாங்க. நம்ம வந்து வாசுதேவன் சார்ட்ட வந்து செஸ்ஸை பத்தியும் நம்ம வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டுல நடக்க போற ஒலிம்பியாடு பத்தி நம்ம டீட்டெயிலா கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்களுக்கு போயிருக்கு. சதுரங்கம் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சது பெருமை பார்த்துக்கலாம். அது அந்த 2000 வருஷம் கழிச்சு வந்து அந்த பட்டத்தை வந்து விஸ்வநாதன் ஆனந்த் திருப்பி நமக்கு எங்க ஆரம்பிச்சதோ அங்கே கொண்டு வந்து கொடுத்தார். அதுக்கும் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ வந்து உலக செஸ் ஒலிம்பியாடு வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவில் தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. ஸோ எல்லா பெருமைகளும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைக்குது. ஓகே சார், இப்போ செஸ் வந்து இந்தியாலதான் ஆரம்பிக்கப்பட்டது, இங்க இதுதான் அதோட பூர்வீகம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஸ்வநாத ஆனந்த்ங்கிற ஒரு பிளேயரை தான் நம்மளால உருவாக்க முடிஞ்சிருக்கு. சோ இதுல வந்து இந்தியா சக்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அது ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா ஃபெயிலியர் கிடையாது. அதாவது விஸ்வநாத ஆனந்த் ஒரு பிளேயர் தான் உருவாக்க முடிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா இது வந்து செஸ்ல ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகுது, உலக சாம்பியன் ஆகுதுங்கிறது எப்படின்னா, ஐஐடி, ஐஐஎம் அதெல்லாம் கூட கொஞ்சம் சுலபம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் ஐஐடியில தேர்ச்சி பெறாங்க தெரியுமா உங்களுக்கு? லிமிட்டட் இல்லம்மா, ஒரு வருஷத்துக்கு ஐஐடியில 12,000 பேர் எடுக்கிறாங்க. ஆனா இந்தியாவில 75 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, சிஏஐசிடபிள்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் சார்ட் அக்கௌண்டன்டாவது இருப்பாங்க. ஆனால் 75 கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்காங்க. உலகத்திலேயே ஒரு 500-600 கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்காங்க. அப்படின்னா இவங்க சந்திக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, இப்போ நான் ஏன் கேக்குறேன்னா, இந்தியால ஆரம்பிச்ச விளையாட்டுல நம்மளால கோலிச்ச முடியலையா? ஏன்னா வேற வேற கண்ட்ரிஸ் கோலிச்சுறாங்க, அவங்களுக்கும் சவால்கள் இருக்க போகுது. அப்போ நம்ம நம்ம கேம்ல நம்ம இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு சார். அதாவது நம்ம இல்லையாங்கிறது இல்லை, கண்டிப்பா வந்து நம்ம நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. விஸ்வநாதன் ஆனந்த் முதல் கிராண்ட் மாஸ்டர் 1987 ஆனாரு, இன்னைக்கு 75 பேர் இருக்காங்க. அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி தானே. பின்ன அவர் வரும்போது சர்வதேச மாஸ்டர்கள் வந்து 2-3 பேர் இருக்காங்க, இன்னைக்கு 200 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ரேட்டட் பிளேயர்ஸ் இந்தியாவில தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 90,000 பேர் இருக்காங்க. அதனால நம்ம வந்து அது கோல்டு வின்னிங் ஃபேக்டரி நம்ம பண்றோமா இல்லையான்றதை நீங்க யோசிக்கிறீங்க. அது அந்த மாதிரிப்பட்ட விஷயம் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உங்க உயிர் மூச்சா அதை நீங்க எடுத்து ஒரு தினசரி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா கடுமையான உழைப்பு. 200 வருஷமா வந்து செஸ் வந்து உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஆசியால இருந்து விஸ்வநாதன் மட்டும்தான் விளையாடி உலக சாம்பியன் பட்டிருக்காரு. அப்ப ஆசியால இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து தோல்வியை தவிர்த்து சொல்ல முடியுமா? நம்ம 60 நாடுகள்ல செஸ் விளையாடுறாங்க ஆசியாவில் மட்டும். சோ நம்ம அதை யதார்த்தமா பார்க்க பழகிட்டே இந்தியாவுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 வருஷமா வேர்ல்டு கப் நடக்கிறது, நம்ம 2 முறை தான் வின் பண்ணிருக்கோம். அப்ப கிரிக்கெட்ல இந்தியா ஃபெயிலியர் சொல்ல முடியுமா? இப்ப விம்பிள்டன் டென்னிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துக்கு பண்ணிருக்கீங்க. விம்பிள்டன் வந்து 100 வருஷமா இங்கிலாந்துல நடக்குது.
ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இங்கிலாந்துல இருந்து வின் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கிலாந்து நாடு வந்து டென்னிஸ்ல ஃபெயில்டு சொல்றீங்களா? நம்ம எல்லாத்திலயும் பாசிட்டிவா எடுத்து பழகிக்கணும். உலகத்துல வந்து 30 வருஷமா வந்து முன்னிலையில இருக்கிறதால ஒரு 75 கிராண்ட் மாஸ்டர், 200 இன்டர்நேஷனல் மாஸ்டர், அப்புறம் ஒரு உலக சாம்பியன்ஷிப், ஒரு ஒலிம்பியாடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. அண்ட் உலகத்திலேயே அதிகமான ரேட்டட் பிளேயர் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா அது செய்யவே கிடையாது. ஓகே சார், இப்போ செஸ் வந்து செஸ் ஒலிம்பியாடு இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறதோட பின்னணி என்ன சார்? இது இங்கதான் பிளான் பண்ணப்பட்டதா, அதோட பின்னணி என்ன சார்? இல்ல, இது பிளான் பண்ணப்பட்டது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரிஜினலா இத வந்து ரஷ்யாவில மாஸ்கோ நகர்ல நடக்கிறதா இருந்தது. ஒரு 3-4 மாசம் முன்னாடி மாஸ்கோ, அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போருங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததால பாதுகாப்பு கருதி ரஷ்யால இருந்து அதை வந்து வேற எங்கேயா நடத்தணும்னு ஒரு முடிவு செஞ்சாங்க. அப்போ வந்து அது இந்தியாவுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதை வந்து நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி தெரிஞ்சு அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம 4 மாசத்துல பண்றோம். அதனால நமக்கு அதுல பலதரப்பட்ட என்ன சொல்றது நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு, அகில இந்திய சதுரங்க கழகம், உலக சதுரங்க கழகம், தமிழ்நாடு சதுரங்க கழகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்ல ராப்பரெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு இந்திய சதுரங்க வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு இதா ஈவெண்டா. ஓகே சார், இப்போ வந்து இதுல எத்தனை பிளேயர்ஸ் பங்கெடுக்க போறாங்க? இது வந்து கேட்டகரி வைஸா, அதாவது அண்டர் 16, அண்டர் 19, அந்த மாதிரி ஓபன் டு ஆலா? எத்தனை இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பிளேயர்ஸ் பங்கெடுக்க போறாங்க இதுல? அதாவதுமா இப்ப வந்து இதுல டீம் சாம்பியன்ஷிப், உலக டீம் இருக்கு இல்லைங்களா? இப்ப விஸ்வநாதன் வந்து உலக இண்டிவிஜுவல் சாம்பியனா இருந்தாரு. இது வந்து ஒலிம்பியாடுங்கிறது எப்படின்னா, இப்ப ஒலிம்பிக்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது இல்லைங்களா? கூட டோக்கியோல நடந்தது போன வருஷம் கடகள போட்டி, வாலிபால். ஸோ அது மாதிரிப்பட்ட இது ஒரு டீம் ஈவெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறதுனா இந்தியாவோட 4 பேரும் இங்கிலாந்தோட 4 பேரும் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஜெயிச்சா வந்து அதுல 4 பேர் ஜெயிச்சா தோத்தா அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்தியா பீட் இங்கிலாந்து, இந்தியா இங்கிலாந்தோட சரியா சமானமா பண்ணிட்டாங்க, 2 பேர் 2 வாங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டீம் ஈவெண்ட். ஜெயிக்கும் போது வந்து அந்த டீமுக்கு கோல்டு அந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம வந்து 3வது இடத்தப்பட்டு வெண்கலப் பதக்கம் விட்டுருக்கோம். 2014 நார்வேல நடந்த போது இந்தியன் டீம் வந்து 3வது இடம் சரித்திரத்துல முதல் முறையா நமக்கு வந்து பெற்றுக்கொடுத்து. இந்த முறை மெடலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். நல்ல அருமையான டீம், ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு. பார்க்கணும் எப்படி போகுது. இந்தியால இருந்து யாரெல்லாம் சார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்ல 3 டீம், பெண்கள்ல 3 டீம் இருக்காங்க. ஸோ ஆண்கள் டீம்ல பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்து மென்டாரிங் சொல்லிட்டு அந்த டீம், அவரும் கெல்ஃபாண்ட்டுன்னு ஒரு இஸ்ரேல் நாட்டு கிராண்ட் மாஸ்டர், அதை ட்ரைனிங் பண்ணி அதை அந்த டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஹரிகிருஷ்ணா, விஜய் குஜராத்தி, நாராயணன், சசிகிரன், அர்ஜுன் இரிகேசின்னு சொல்லிட்டு 5 பேர் ஏ டீம்ல விளையாடுறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங் டீம். பி டீம்ல பாத்தீங்கன்னா நல்ல இந்த பிரக்னானந்தா, நிஹால் சரீன், ராமேஷ் சத்வானி, அந்த மாதிரி நிறைய திறமைசாலிகள் இளைஞர்கள் இருக்கிற சி டீம் வந்து இப்ப என்னன்னா உங்களுக்கு கடைசியா ஒரு ஆடு என்ட்ரீஸ்ன்ற மாதிரி வந்தது. 187 வந்த போது அது செஸ் 2 பேர் விளையாடுற விளையாட்டு இல்லைங்களா, அது 188 ஆக்கிறதுக்கோசரம் 3வது டீமும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் அதே மாதிரி வந்து ஏபிசி 3 டீம் இருக்கு. அதனால நல்ல எல்லாருக்குமே நல்ல கடுமையா உழைச்சி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கணும், 11 சுற்றுகள் இது. ஸோ 29-28 வந்து பிரதம மந்திரி மற்றும் இவரு சிஎம் சேர்ந்து இனாகுரேட் பண்ணுவாங்க சென்னையில உள் விளையாட்டு அரங்கம். அதுல 29 முதல் சுற்று ஆரம்பிச்சு மொத்தம் 11 சுற்றுகள், நடுவில் ஒரு நாள் வந்து அதுக்கு ரெஸ்ட் டே கொடுக்குறாங்க 6 ரவுண்டுக்கு பிறகு. இப்போ 11 சுற்றுக்கு பிறகு எந்த நாடு அதிகமான புள்ளிகள் இருக்கோ அந்த நாட்டுக்கு தங்கப்படுத்தும். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம். சரி, இப்போ இந்தியால இருந்து 3 டீம் ஆடுறாங்கன்னு சொன்னீங்க. இதே மாதிரி வேற கண்ட்ரிலயும் நிறைய டீம்ஸ் விளாடுவாங்க. இப்போ மொத்தம் என்னென்ன கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க சார்? எந்த கண்ட்ரிக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு இப்போ உங்களோட புரிதல், உங்களோட அனாலிசிஸ் படி? அதாவது உலகத்துல ஒரு 200+ கண்ட்ரி இருக்கும். நானே கிட்டத்தட்ட 190 சொல்லிட்டேன். எந்த கண்ட்ரி விளையாடலன்னு நம்ம கேள்வி கேண்டிடலாம்.
எனக்கு வந்து இந்தியா தங்க பதக்கம் வந்துச்சுன்னா அதை விட மகிழ்ச்சியான நாள் இல்ல எங்க வாழ்க்கை. கண்டிப்பா சார், கண்டிப்பா. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடைய ட்ரைனிங் மற்றும் இந்த இருக்கக்கூடிய வந்து இருக்கிறவங்களுடைய திறமைகள் அதெல்லாம் வந்து பரிணாமம் வந்து இப்ப வந்து ஆக்சுவலா சீடிங்னு சொல்லுவாங்க. ஒரு டோர்னமெண்ட்னு வந்ததுன்னா ஒரு ஒரு பிளேயருடைய ரேட்டிங் வந்து சீடிங் கொடுப்பாங்க. ஸோ ஆண்களுக்கான இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து முதல் சீடா இருக்கு. ஏன்னா அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல டாப் ஒரு 20 பேர்ல 5 பேர் அமெரிக்கர்களா இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து நம்பர் 1 இருக்கு. அவங்கள தாண்டது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதுக்கப்புறம் இப்போ சட்டமே உலக சாம்பியனா இருக்கிற மேக்னஸ் கார்ல்சன், அவர் உலக நம்பர் 1 ரேட்டிங்லயும் இருக்காரு. அவர் தான் 2013 வந்து சென்னையில வந்து விளையாடி விஸ்வநாதன் வந்து இந்த உலக சாம்பியன் பட்டத்தை தட்டி பத்தி ஜெயிச்சுட்டு போனாரு. அவர் விளையாடுறாரு. அவங்க டீம் வந்து 3rd சீட்ல இருக்கு. அமெரிக்கா, இந்தியா, நார்வே இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது படிதான் வந்து கடைசியில வந்து தங்கம் வெள்ளி வெங்கலம் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி ரவுண்ட், அதாவது பாத்தீங்கன்னா கடைசி 2-3 ரவுண்ட் வந்து ரொம்ப குரூஷியல். எப்படி நீங்க பினிஷ் பண்ண போறீங்கிறத பொறுத்து. ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க, கடைசி 3 பால்ல 6 அடிச்சானா 18 ரன் வந்துடும். 3 பால் மெயின் ரன் வராது. ஸோ அந்த கடைசி 2-3 ரவுண்டுல ஒரு ஒரு புள்ளியும் வந்து ரொம்ப 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 குரூஷியலா இருக்கும். அதனால அப்போ அது வந்து அதுக்கு இப்போ இந்தியன் டீம் கேப்டன் பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத் நாராயணன் ஒரு ரன் மாஸ்டர் இருக்காரு. அவர் வந்து ஏ டீம்க்கு, அவரும் விஸ்வநாதன் ஆனந்தும் அப்புறம் டீம் குழுல இருக்கிறவங்களும் கலந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. இதுல டீம் பி டீம் சி கூட வந்து நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கும் திறமைக்கு எந்த வித குறைச்சலும் இல்லை. அதனால டீம் பில பாத்தீங்கன்னா அதிபன் சீனியர் பிளேயர் இருக்காரு. அவரோட கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஜூனியர்ஸ் பிலோ 20. ஆனா திறமையில வந்து அசாத்தியமான திறமைசாலிகள் எல்லாருமே. ஸோ யார் வேணா மெடல் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே சார். சார் இப்போ வந்து பிரக்யானந்தா வந்து நாங்களே நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துக்கோம். அவர் வந்து கால்சனை வந்து பீட் பண்ணி நம்பர் 1 பிளேஸ் இருக்கிற கால்சனே பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். இது வந்து மென் சைட்ல, விமென் சைட் டீம் ஏன்னா இப்போ செஸ்னாலே வந்து விஸ்வநாத் ஆனந்த் கால்சன் இப்படி மேல் பேரா தான் வருதே தவிர ஃபீமேல் பேர் நாங்க நிறைய கேள்விப்படுறதில்ல இந்தியால கூட. ஃபீமேல நம்மளுக்கு யாரு சார் டாப்பஸ்ட் பிளேயரா இருக்காங்க இந்தியால? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீமேல வந்து நல்ல டீம் நல்ல டீம் தான் இருக்கு. அவங்க வந்து டாப் ஸ்பீடாவும் இருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வார்னு ஒண்ணு வந்ததால ரஷ்யா வந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சைனா வந்து இந்த கோவிட் ரீசன்ஸ் அந்த மாதிரி சொல்லி அவங்களும் விளையாடல. ஸோ அந்த ரெண்டு பெரிய டீம் இல்லாததுனால நமக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். பட் அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி நம்ம இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்கறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் விமன்ல வந்து உங்களுக்கு கோனேரு ஹம்பி, அதுக்கப்புறமா வந்து துரோணவல்லி ஹாரிசா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு பிறகு சானியா சச்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மாஸ்டர் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி பத்மானந்தாவுடைய அக்கா, அவங்க வந்து ஒரு உமன் கிராண்ட் மாஸ்டர் கம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகும். அவங்களும் இருக்காங்க. அப்புறம் பலமுறை சாம்பியன், தேசிய சாம்பியன் பக்தி குல்கர்னி கோவாவை சேர்ந்த அவங்க டீம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து கடுமையான ட்ரைனிங் பயிற்சி போயிட்டு இருக்கு. இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா பூனாவை சேர்ந்த அபிஜித் குண்டேங்கிறவர் வந்து அனுபவம் வாய்ந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து அந்த குழு தலைவராக இருந்து அந்த டீமை வழிநடத்திட்டு இருக்காரு. அதனால இவங்க வந்து இப்போ நம்பர் 1 சீடா இருக்காங்க. எப்படி வந்து ஓபன் செக்ஷன்ல அமெரிக்கா வந்து நம்பர் 1 இருக்கோ, இதுல வந்து விமன் செக்ஷன்ல வந்து இந்த டீம் வந்து நம்பர் 1 இருக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். உங்களுக்கு டாப் சீட் வச்சிருந்தா ஒரு டெண்டுல்கர் விளையாடுறாரு அப்படின்னா அவர் இறங்கினாலே செஞ்சுரி அடிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டாப் சீடு. இந்தியன் மென் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் சீடா இருக்கிறதால அங்கேயும் ப்ரெஷர் இருக்கும். இந்தியாலேயே விளையாடுறாங்க, அவங்க வந்து கோப்பையை வெல்லணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க எப்படி டீல் பண்றாங்கிறது வந்து பார்க்கணும். அனுபவத்துல வந்து எந்த வித குறைச்சலும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரம் கம்பி வந்து அவங்க ராபிட் உலக சாம்பியனா இருக்காங்க. விரைவு செஸ்ல
அப்புறம் இவங்க வந்து துரோணவல்லி ஹாரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை வந்து பிரான்ஸ் மெடல் வென்றிருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல. வைஷாலி நம்ம ஊர் பெண்மணி அவங்க வந்து ஒரு பெரிய வீராங்கனை, நல்ல அருமையா ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் இருக்கு, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. தானியாவும் பர்த்தியும் அனுபவம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு மெடலுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது தங்க மெடலா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. கண்டிப்பா சார், எல்லா இந்தியரோட கனவும் வந்து இந்தியா வந்து தங்க மெடல் வின் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். சார், நீங்க வந்து உங்க செஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களால மறக்க முடியாத அனுபவம்னா எது சொல்லுவீங்க சார்? ஒரு மூமெண்ட் வேணா சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டோர்னமெண்ட் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து இங்கதான் சென்னையில நடந்தது, இந்த ரெட் கிராஸ் சொசைட்டில நேஷனல் பீம் சொல்லிட்டு இப்ப அதுக்கு சேலஞ்சர்னு அதை ரீநேம் பண்ணிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட் நான் விளையாடும் நான் ஒரு இப்போ கிராண்ட் மாஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரோட விளையாடிட்டு இருக்கேன். அந்த டோர்னமெண்ட் ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் ரவுண்டு, 2-9 அந்த மாதிரி 2 மணிக்கு ஆரம்பிச்சது, 9 மணிக்குன்னா கிட்டத்தட்ட 8:59 கரெக்டா 7 மணி நேரம் ஃபுல்லா நடந்திருந்த ரவுண்ட். நடந்துட்டு முடிச்சுட்டு ரிசல்ட்டை கொடுத்துட்டு போகும்போது அந்த சீஃப் ஆர்பிட்டர் அந்த அந்த இதுக்கான நடுவர் தலைமை நடுவர் வந்து ஒரு போகும்போது வந்துட்டு போப்பா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் சரி நான் போனேன். அப்போ சொன்னாரு இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை உங்க ஃபாதர் வந்திருந்தாரு, அவர் வந்து ஒரு 4 மணிக்கு வந்தாரு, ஒரு 6 மணி வரைக்கும் உங்க போர்டு பக்கத்துல தான் நின்றாரு, ஒரு மூளை கூட நீங்க நிமிஞ்சே பார்க்கல, அப்புறம் போகும்போது நான் வந்தேன்னு சொல்லுங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, நீங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு சொல்லலாம்னு தான் குழந்தைங்களுக்கு நீங்க வந்து அதுவா வந்துருச்சுன்னா நல்லது, நீங்க திணிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஒரு சுய விருப்பத்தின் பேர்ல பேஷன் அப்படின்னு ஒரு விஸ்வநாதன் நான் வந்து அடிக்கடி பேசும்போது நமக்கு கேம்ல ஒரு பேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதுல வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஆர்வம், எனக்கு இது வேணும் அது வேணும், நீங்க வந்து ரிசல்ட்டுக்கு பின்னாடி டைட்டிலுக்கு பின்னாடி ரேட்டிங்க்கு பின்னாடி இல்ல அதனால வரக்கூடிய லாபங்களுக்கு பின்னாடி போகாம அது வந்து எனக்கு பண்றதுக்கு விருப்பம் இருக்கு, அதுல கிடைக்கும் கிடைக்காது எப்படி இருந்தாலும் நான் அதை பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஒரு பக்குவத்தோட நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதோட அதிகமாவே கிடைக்கும். கண்டிப்பா சார். சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடில் மென்ஸ் டீம் வந்து எந்த சீடிங்கில் இருக்கு, அவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் என்ன இருக்கு, லேடிஸ் டீம் வந்தோட சீடிங் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து செஸ் பிளேயராக வரணும்னா அது எவ்வளோ எஃபர்ட் போடணும், அப்புறம் விஷ்ணுநாத ஆனந்த் சாரோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். உங்களுடைய இலக்கிய முயற்சிக்கு ரொம்ப நன்றி. இதனால செஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படிதான் எங்களுடைய ஆசை. மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க எங்க மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.